Hey guys, welcome back to our channel Studio Sector Various Teams Under One Hub. I'm Julisha Kulandisamy. So, in this video, we will talk about the most haunted house of Ireland. So, ஒரு சிலருக்கு ஐலாண்டில் நடக்கணும்னு ஆசை. இது போல் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கல்யாண கனவுகள் வந்துட்டு நிறையவே இருக்கும். உங்களில் யாராவது தி மோஸ்ட் ஹாண்டட் ஹவுஸில் கல்யாணம் பண்ணிப்பீங்களா, இல்லை அதை பற்றி யோசிச்சு தான் பார்ப்பீங்களா, இல்லை உங்களுடைய கல்யாணம் அது போல் ஒரு ஹாண்டட் ஹவுஸில் நடந்தால் எப்படி இருக்கும், இது மாதிரியான ஹாண்டட் ஹவுஸில் கல்யாணம் நடந்திருக்கா, நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப்பல் செய்திருக்காங்க. அப்படி என்ன தான் அந்த ஹாண்டட் ஹவுஸ்க்கு அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு ஹாண்டட் ஹவுஸா? ஆமாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ஹாண்டட் ஹவுஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம், பிகாஸ் இப்போது அது வந்துட்டு சேலில் இருக்குது. அண்ட் இந்த ஹாண்டட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கும் மேலே வந்துட்டு பாரம்பரியம் இருக்குது. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை மெசேஜ்க்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஃப்டஸ் ஹால் சதர்ன் ஐர்லாண்டில் வெக்ஸ்போக் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இது லொக்கேட் ஆகியிருக்கு. அண்ட் இந்த லாஃப்டஸ் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு மேன்ஷனு கூட சொல்லலாம், பிகாஸ் இதில் கம்ப்ளீட்டாக 22 பெட்ரூம்ஸ் இருக்குது. மட்டும் இல்லாமல் 63 ஏக்கரில் 2520 ஸ்கொயர் மீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த லாஃப்டஸ் ஹாலுடைய ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு 11th century. ஸோ 1170களில் தான் இதோடைய வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. ஆரம்ப காலத்தில் இந்த லாஃப்டஸ் ஹால் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஒரு வீடு பார்த்தீங்கன்னா ரேமன்ஸ் ஹால்னு அழைக்கப்பட்டுச்சு. ஐர்லாண்டுடைய ஒரு முக்கியமான ஒரு சிம்பல்னு கூட இந்த லாஃப்டஸ் ஹாலை சொல்லலாம். அண்ட் தி மோஸ்ட் ஹாண்டட் ஹவுஸ் இன் ஐர்லாண்ட்னு சொல்லலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கான ஒரு பாஸ்ட் இருக்குது. இந்த லாஃப்டஸ் ஹால் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு விசிட்டர்ஸ்க்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஐர்லாண்டுடைய ஒரு மோஸ்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் டூரிசமாக தான் இந்த ஒரு லாஃப்டஸ் ஹால் இருந்துகிட்ருக்கு. 1170 ரேமண்ட் லூ க்ரூஸ் அப்படின்றவர் அவருடைய ரெண்டு கப்பலான லா பேக் அண்ட் லா பொன்னேவோட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபாக்கிங் பண்ண அழைக்கப்படுற இடத்துக்கு வந்து இறங்குறாரு. இவர் எதுக்காக இங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா பெம்ராக்கோடைய 2வது இயர் ரிச்சர்ட் டி கிளேரை பாதுகாக்கிறதுக்காக வராரு. ஸோ அங்கே ஒரு போர் நடக்குது, அங்கிருந்து அவர் வெற்றி பெற்று என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த போருடைய ஒரு விளைவாக கவுண்டி வெக்ஸிபோக்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கையகப்படுத்துறாரு. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீட்டை வந்துட்டு ஒரு கட்டி எழுப்புறாரு, அதாவது ரேமண்ட் ஹாலை வந்துட்டு கட்டி எழுப்புறாரு. இந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஐர்லாண்டுடைய ஒரு முக்கியமான இடம்னு சொல்லலாம், பிகாஸ் இதை வந்துட்டு ஐர்லாண்ட் இழந்து வென்ற இடம்னு அழைக்கிறாங்க. ரேமண்ட்க்கு அப்புறமா வந்த அவங்களோட ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி 1350 இந்த ஒரு கோட்டையை வந்துட்டு ரொம்ப அழகாக எம்பலிஷ் பண்ணுறாங்க. அப்படியே வழி வழியாக இந்த ஃபேமிலி இங்கே வாழ்ந்துட்டு வராங்க. 1750s பார்த்தீங்கன்னா ரேமண்ட் ஹாலில் பார்த்தீங்கன்னா லோஃபஸ்ட் ஹால்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் விஸ்கவுண்ட் லோஃபஸ்ட் அவருடைய மகளுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் வயது வருது. அவங்க பேர் ஆனி லோஃபஸ்ட். ஆனி லோஃபஸ்ட் சார்லஸ் டோட்டன்ஹாம்க்கு கல்யாணம் பண்ணி தரலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இதை அடுத்த சார்லஸ் பிரபு மேயர் பிரபுவாக நியமிக்கப்படுறாரு. மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுடைய வாரிசு பட்டத்தையும் அந்த வீட்டுடைய நிலங்களையும் அவர் பேரில் எழுதி வச்சிடுறாங்க. கல்யாணமாக சில வருஷங்கள்லேயே 4 ஆண் குழந்தைகளும் 2 பெண் குழந்தைகளும் பிறக்கிறாங்க. ஓகே, அந்த 2 பொண்ணுங்களோட பேர் தான் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியில் சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா எலிசபெத், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆனி. ஸோ கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஆனி எலிசபெத்துடைய அம்மாவான அந்த ஆனி லாஃப்டஸ் இருக்காங்கல்ல அவங்க இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் சார்லஸ் என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய உறவு பெண்ணான ஜான்கிளிஃபை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சார்லஸ், ஜான்கிளிஃப், ஆனி அந்த 2வது பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு 3 பேருமா சேர்ந்து இந்த வீட்டில் வசிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் ஓடுது. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஆனிக்கும் வந்துட்டு கல்யாண வயசு வருது. இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரொம்ப புயலோடக்கூடிய ஒரு காற்று பெரும் மழை வீசுது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்துட்டு சீஷோருக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகியிருக்கும். ஓகேவா? ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்நியர் ஒருத்தர் வராரு, அதாவது யாரோ ஒருத்தர் இந்த வீட்டுக்கு தஞ்சம் கேட்டு வராரு. இப்படி ரொம்ப புயலாக இருக்குது, நான் என்னோடய கப்பலோடு வந்திருக்கேன், என்னை கொஞ்ச நாள் நீங்கள் தங்க வச்சுக்கோங்க, நான் எல்லாம் சரியானதுக்கப்புறம் திரும்பி போகிறேன்னு சொல்லிட்டு வராரு. அப்படியே வரும்போது இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறாங்க. ஸோ இவர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா சில மாதங்களிலே அன்னைக்கு இவருக்கும் காதல் மலருது. ஸோ அதோடைய விளைவாக பார்த்தீங்கன்னா இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஆனி ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. ஒரு நாள் டின்னர் நைட் அப்போது வந்துட்டு ஃபேமிலியாக உட்காந்து கார்ட்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க.
அப்படியே கார்ட்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது ஆனியோடைய கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. அது எடுக்கிறதுக்காக அவங்க கீழே குனியும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விளையாட்டு கார்டில் சாரி அவங்களுடைய லவர் இருக்கார்ல, ஸோ அந்த யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத நபர் வந்துடும் இல்லையா, அவருடைய கால்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லை. ஸோ ஒரு டெவலோட லெக்ஸ் எப்படி இருக்குமோ அது போல் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ கிராம்பு குழம்புகளும் சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அதை நான் தேடி பார்த்தேன் எனக்கு சரியாக தெரியல. ஸோ ஆனால் நார்மலாக இல்லை, அதை மட்டும் புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகி மேலே பார்த்தா உடனே அவர் வந்துட்டு நெருப்பு பறந்து போல, அவர் உடம்பெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக நெருப்பாகுது, ஃபயர் ஆகி அப்படியே பறந்து போயிட்டு அந்த ஹால் இருக்கு இல்லையா, அந்த ஹாலோட ரூஃப் வழியாக பறந்து போயிட்டாரு. ஸோ இதை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா ஆனி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க, ரொம்ப பயந்து போயிடுறாங்க. கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ அவங்க ரொம்ப விசித்திரமாக ரொம்ப வியாடாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து ஃபேமிலிக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப பரிதாபப்பட்டாலும் போக போக அவங்களுடைய அந்த சிச்சுவேஷனால் அவங்க மற்றவங்க கிட்டே வந்துட்டு அவமானப்படுற மாதிரி ஆகுது. ஸோ வெளியில் தலைக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரதால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அணைவை பிடிச்சி ஒரு ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ லாக் பண்ணியிருக்க இந்த ரூம்குள்ளே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயங்கரமாக ஸ்க்ரீம் பண்ணுறது, அழறது, திடீர்னு சிரிக்கிறது, ஸோ இது மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க ரைட். ஸோ அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு குழந்தையும் பிறக்குது. ஆனால் எதிர்பாராத ஒரு விதமாக அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா கொண்டுடுறாங்க, அவங்களுடைய அப்பா கொண்டுடுறாங்க. ஆனே ப்ரெக்னெண்ட்டாக இருந்த விஷயம் வந்துட்டு வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக டாக்டரை வச்சு அந்த குழந்தையவங்க கொண்டுடுறாங்க. அந்த குழந்தையை கொண்டு அந்த குழந்தையோட எலும்புகளை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த ஹாலில் இருக்கக்கூடிய ஒரு வால் இருக்கு இல்லையா, அந்த வால்லே வச்சிங்கன்னா பதிச்சு வச்சிடுறாங்க. இவங்க ஆல்ரெடி மென்டலி அஃபெக்டட். ஸோ இதுக்கெல்லாம் அப்புறம் அவங்க என்ன ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு மென்டலி டிஸ்டர்ப் ஆகி அண்ட் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய காதலனுக்காக அவங்க காத்திருந்தாலும் சொல்லப்படுது. அப்படியே அவங்க வெயிட் பண்ணி அந்த ரூம்குள்ளேயே அழுது 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 ஒரு நாள் இறந்தும் போயிடுறாங்க. ஆனே மோஸ்ட்லி வந்துட்டு உட்காந்த நிலையில் அழுதுட்டு இருப்பாங்களாம், அந்த முட்டியில் கை வச்சு படுத்துகிற அழுவோம் இல்லையா, ஸோ அது போல் அழுதுட்டு இருப்பாங்களாம். அவங்க இறக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அதே பொசிஷன்லேயே தான் இருந்திருக்காங்க. அவங்க இறந்ததை பார்த்தீங்கன்னா வீட்டில் யாரும் உடனே கவனிக்கவும் இல்லை. ஸோ ரொம்ப லேட்டாக தான் வந்து பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய அந்த உடல் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே செட் ஆகிடுச்சான், அப்படியே தான் அடக்கம் பண்ணியிருப்பாங்களா, அவங்க உடல் வந்துட்டு நிமித்த முடியலையா. ஸோ அந்த மாதிரியே வந்துட்டு அவங்க அடக்கமாக பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியோடைய அந்த ஆத்மா வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக சுற்றி வருது அப்படின்றத நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் திடீர்னு ராத்திரியில் வித்தியாசமான சவுண்ட் கேட்குறது அண்ட் ரொம்ப ஹாண்டிங்காகவே இருக்குது. எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஒரு பதட்டம். அந்த நைட் டைம் வந்துட்டாலே வந்துட்டு ஈவல் திங்ஸ் எல்லாமே அங்கே நடக்கிறது. பார்க்கறதுக்கு நாய்கள் குலைக்கிறதா இருக்கட்டும் சரி, அங்கே ஒரு யாரோ ஒருத்தர் நம்மளை நோட்டீஸ் பண்ணுறாங்க, நம்ம பின்னாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கட்டும் சரி, திடீர்னு அழகு குரல் கேட்கறதா இருக்கட்டும் சரி, அண்ட் இது மாதிரியான ரொம்ப ஹாண்டிங்கான ஒரு விஷயம், ரொம்ப பயப்படக்கூடிய விஷயம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இப்படியே நடந்துகிட்டே இருக்குது. முகம் தெரியாத மனுஷங்க இருந்தாங்கல்ல, அவங்க அந்த ரூஃப் வழியாக அவங்க பறந்து போகும்போது அங்கே வந்துட்டு ஒரு சின்ன டேமேஜ் ஏற்பட்டுச்சு. அந்த டேமேஜ் பார்த்தீங்கன்னா திரும்ப எப்போவுமே ரிப்பேரே பண்ண முடியல, எப்போ ரிப்பேர் பண்ணாலும் அது செட்டிலே ஆக மாட்டுது. இதை தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ப்ரூஃபாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி விஷயங்கள் அங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 2011 பார்த்தீங்கன்னா கரோல் டேப்ரெட் அண்ட் குயிக்லி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீட்டை விலைக்கு வாங்குறாங்க. அவங்களோட திருமணத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு ஹாலில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் தான் வந்துட்டு அங்கே அவங்களுடைய மேரேஜ்க்கு அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஹவுஸில் வந்துட்டு இப்படி ஹாண்டிங்கான விஷயங்கள் இருக்குது, அவங்க வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஒரு ஹவுஸ் வந்துட்டு ஹாண்டிங் ஹவுஸ்ன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு வேர்ல்டுக்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையவே டூரிஸ்ட் வந்துட்டு அந்த ஹவுஸ்க்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஒரு சில விசிட்டர்ஸுடைய அந்த கேமராஸில் பார்த்தீங்கன்னா ஆனே வந்துட்டு அவங்க அம்மா கூட இருக்க மாதிரி, அதாவது ஒரு லேடி அண்ட் இன்னொரு சின்ன லேடி, ஒரு சின்ன பெண் குழந்தை, இவங்க ரெண்டு பேருமா மாதிரி நிறைய முறை வந்துட்டு கேமராஸில் வந்து ஃபோட்டோஸில் வந்துட்டு விழுந்திருக்கு அவங்களுடைய இமேஜஸ். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஆனே இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. எத்தனையோ முறை வந்துட்டு கோஸ்ட் ஹண்டர்ஸை வச்சு வந்துட்டு அவங்கள வெளியே அனுப்ப பார்த்தாலும் அப்படி எதுவும் நடக்கலை, அவங்கேருந்து அவங்கள வந்துட்டு வெளியே அனுப்ப முடியலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வர அயர்லாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹாண்டிங் ஹவுஸ் இருந்துட்டு தான் இருக்குது. அண்ட் இந்த ஒரு ஹாண்டிங் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சேலில் போயிட்டுருக்குன்னு சொன்னோம் ரைட். இதை பார்த்தீங்கன்னா 2.5 DH million பார்த்தீங்கன்னா விலைக்கு விடுறதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த கோயிலில் என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீட்டை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ப்ரைவேட்டாக நாங்கள் வச்சுக்கிறதுக்காக அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னும். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா வெறும் சேல்க்காக மட்டும் கிடையாது, மணி மேனடாக மட்டும் கிடையாது, இந்த ஒரு வீட்டை வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு டூரிசம் பிளேஸாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீட்டை வந்துட்டு யாராவது வந்துட்டு கேட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ நடக்கும், அவங்களால இந்த வீட்டை வந்துட்டு கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியுமா, எல்லாத்துக்கும் அவங்க தயாராக தான் இருக்காங்கன்னு சொல்றது பார்த்துட்டு தான் இந்த வீட்டை விற்க முடியுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டே ஃபுல்லாகவே இந்த கேரல் அண்ட் குயிக்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேரேஜ் செலிப்ரேஷன்ஸ் இங்கே பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இங்கே ரொம்ப ஹாண்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா
அவங்களுக்கும் இங்கே வந்துட்டு ஆனி இன்னும் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ எந்த ஒரு நம்பிக்கையில் அவங்க இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை அங்கே பண்ணிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா த்ரில்லிங் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் போல. இதுக்குள்ளே போயிட்டு ஒரு நைட் ஸ்டே பண்ணிட்டு வரவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஹாரிபிளாக பயந்து போயிடுறாங்க. அண்ட் ஆனால் யாருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு திரும்பி வர முடியாது அப்படிலாம் எந்த சிச்சுவேஷனும் கிடையாது. ஆனால் உள்ளே போனால் திரும்பி வரவங்க வந்துட்டு எப்போவுமே வந்து நான் இந்த அளவுக்கு வந்துட்டு பயந்து போனேன், இது மாதிரியான விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன், இது மாதிரி விஷயங்கள் நான் பார்த்தேன்றது மூலமாக ரொம்பவே அரண்டு போயிடுறாங்க. இது மூலியமாக இப்படி ஒவ்வொருத்தரும் பார்க்க செய்ய இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடு வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு கூட சொல்லலாம். இன்னமும் பார்த்தீங்கன்னா ஆனி அவங்களுடைய காதல் கணவனுக்காக காத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதோட நான் கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் த பாய் ஃப்ரம் ஜுலிஷா கோவிந்தசாமி அண்ட் கோகுல் கோபாலகிருஷ்ணன் சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹவ் பிளஸ் டே. ஸ்டே டியூன்ட் வித் ஸ்டுடியோ செக்டார்.